ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த நியூ வீடியோ. இந்த வீடியோவில் எந்த மேட்சுக்கான டீம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் சூப்பர் லீக்ஸ் மேட்ச் நம்பர் 13, கியூடெக் கிளாடிடர்ஸ் விசஸ் இஸ்லாமாபாத் யுனைடெட். இந்த ஒரு மேட்சுக்கான ட்ரீம் 11 டீம் தான் கைஸ் ப்ரெடிக்ஷன் பண்ண போகிறோம். நம்ம எல்லா வீடியோலையும் பார்க்கறது போல தான் ஃபஸ்ட்டு பேசிக் ரூல்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும். ஃபஸ்ட்டு ரெண்டு டீமில் எந்த டீம் ஸ்ட்ராங்கஸ்ட் சைடு அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த ஒரு மேட்சை பொறுத்தளவு ரெண்டு டீமுமே சமமான ஒரு டீம் தான். பேட்டிங்லேயும் சரி, பவுலிங்லேயுமே சரி, ரெண்டு டீமே கொட்டக் கேடிடர்ஸாக இருக்கட்டும் அண்ட் இஸ்லாமாபாத் யுனைடெட் டீமாக இருக்கட்டும், ரெண்டு டீமே ஒரு பேலன்ஸான ஒரு டீம். அதனால கட்டாயம் கடைசி வரையுமே மேட்ச் அப்படிங்கிறது போகிறதுக்கான வாய்ப்புகள் மேக்ஸிமம் இருக்குது. இப்படிங்கிற பட்சத்தில் நம்ம டீம் எப்படி எடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 5-6 அல்லது 6-5 அப்படிங்கிற ஒரு காம்பினேஷனை நம்ம ட்ரை பண்ணி ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காம்பினேஷன் எப்படி பிக் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம டீம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு ரெண்டு டீமில் எந்தெந்த பிளேயர்ஸ் இந்த மேட்சில் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ப்ளஸ் எந்த பிளேயர் எந்த இடத்துல இறங்குறாங்க, ஓப்பனிங்கில் யார் இறங்குறாங்க, ஒன் டவுனில் யார் இறங்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா பேட்டிங்கில் பிளேயர்ஸை பிக் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு கொட்டக் கிளாடியர்ஸை பொறுத்தளவு மார்டின் கப்டில் அல் அப்துல் பென்கலீஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. ஜேசன் ராய் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணுவார் ப்ராபபிளி, பட் இவர் ஒன் டவுனில் இறங்குறாரு. அதுக்கப்புறம் முகமது அபீஸ், ரொம்ப ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பேட்ஸ்மேன், அண்ட் இஃபிடார் அகமத், முகமது நவாஸ், ஓடியன் ஸ்மித் அண்ட் சஃப்ராஸ் அகமத் கொஞ்சம் கீழே இறங்குறாரு 8th இடத்துல, பட் இவர் மேலேயே இறங்குவார். முகமது நவாஸ் அல்லது இஃபிடார் அகமதுக்கு மேலேயே 5th இடத்துலையும் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் நஷீம் ஷா, முகமது ஹன்சைன் அண்ட் கியூஷ் அகமத், இது வந்து கொட்டக் கிளாடிடர்ஸோட 11 பிளேயர்ஸ் ஆஃப் எக்ஸப்டட் பிளேயர்ஸ். நெக்ஸ்ட்டு இஸ்லாமாபாத் யுனைடெட் அப்படின்னு பார்த்தோம்னா, ரஹம்துல்லா குரூப்ஸஸ், காலின் முன்ரோ, ராசி வண்டடூசன், சதாப் கான், ஆசிஃப் அலி, அசம் கான், முப்கசிர் கான், ஃபக்கிங் அஸ்ரஃப், டாம் கரன், அசன் அலி, ரோமன் ரெசி, இது வந்து பார்த்தோன்னா இஸ்லாமாபாத் யுனைட்டோட 11 பிளேயர்ஸ் வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் விளையாடுறதுக்கு. இப்போ டோட்டலாக 22 பிளேயர்ஸ் பார்க்கும். இந்த 22 பிளேயர்ஸில் மேக்ஸிமம் இந்த ஒரு மேட்ச்சில் இந்த பிளேயர்ஸ் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ரெண்டு டீம்லேயும் எந்த ஒரு இன்ஜுரிஸ் அப்டேட் அப்படிங்கிறதும் கிடையாது. அதனால் லாஸ்ட் கேமில் என்ன ஒரு லைனப்பில் இருந்துச்சோ சேம் லைனப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச்லேயும் ரெண்டு டீம்லேயும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் 99% இருக்குது. மேபி பிளேயர்ஸ் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா கட்டாயம் நம்ம டெலகிராமில் அப்லோட் பண்ணுவோம். எந்த வென்யூவில் நடக்குது, பிச் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறத நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். நேஷ்னல் ஸ்டேடியம் கராச்சி இன் பாகிஸ்தான், கராச்சியில் நடக்கக்கூடிய மேட்ச். இந்த பிச்சை பொறுத்தளவு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் பேட்டிங் பிச், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க. பேட்டிங் பிச் அப்படின்னா பேட்ஸ்மேன் நிறைய ரன்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். டோட்டலாக அதாவது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 11 மேட்ச்சில் 7 முறை வந்து பேட்டிங் ஃபஸ்ட்டு வின் பண்ணியிருக்காங்க. பவுலிங் ஃபஸ்ட் போட்ட டீம் 4 முறை தான் வின் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிற பட்சத்தில் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணுற டீம் அட்வான்டேஜ், அண்ட் செகண்ட் பவுலிங் அவங்க போடும்போதும் விக்கெட் அப்படிங்கிறது பவுலர்ஸ்க்கு நல்லாவே கிடைக்கும். அதனால மேக்ஸிமம் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுற டீம் தான் நிறைய டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 190-200 பக்கம் இருக்கும் கட்டாயம். காரணம் ஒரு பேட்டிங் பிச் அப்படிங்கும்பொழுது நிறைய ரன்ஸ் வரும், அதனால் பேட்ஸ்மேன் நிறைய ரன்ஸுக்கு போகலாம். அதனால் பேட்ஸ்மேனை மெயினாக பிக் பண்ண பார்க்கணும். டோட்டலாக நான் சொன்ன விஷயத்த தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. திரும்பியும் கீழே வந்து பார்த்திங்கன்னா 11 மேட்ச், அதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு 7 டைம்ஸும் பவுலிங் ஃபஸ்ட் பண்ண டீம் 4 டைம்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. வின்னிங் பர்சன்டேஜ் வைஸ் பார்க்கும்போது பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணுற டீமுக்கு அட்வான்டேஜ் அப்படிங்கிறது இருக்குது கைஸ். ஹெட் டு ஹெட் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்தோன்னா கொட்டக் கிளாடிடர்ஸ் 8 முறையும் இஸ்லாமாபாத் யுனைடெட் 7 டைம்ஸும் வின் பண்ணிடுவாங்க. ரெண்டு சைடுமே ஈக்குவல் டைம் அப்படிங்கலாம். ரெண்டு சைடுமே பார்த்தோன்னா ஹெட் டு ஹெட்ல 8 முறை கொட்டக் கிளாடிடர்ஸ் அண்ட் இஸ்லாமாபாத் யுனைடெட் 7 டைம் வின் பண்ணிடுவாங்க. ரெண்டு சைடுமே ஈக்குவலாக தான் இருந்திருக்கு. முன்னாடி சொன்ன விஷயம் தான், மேட்ச் எப்படி வேணுமாலும் மாறலாம், எந்த ஒரு டீமும் வின் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்குது இந்த ஒரு கேமை பொறுத்தளவு குறிப்பாக. அதனால காம்பினேஷன் அப்படிங்கிறது ரொம்பவுமே முக்கியம். நெக்ஸ்ட்டு ரெண்டு டீம்லையும் இருக்கக்கூடிய கீ பிளேயர்ஸ், அதாவது பார்த்தீங்கன்னா கீ பிளேயர்ஸ் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட இருந்து மேக்ஸிமம் பர்ஃபார்மன்ஸ் வரலாம் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸ், பட் இவங்கள்ட்ட தான் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. எப்போ எந்த ஒரு பிளேயர்ஸ் வேணுமாலும் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது டுமாரோ அல்லது டுடே எப்படி வேணுமாலும் கொடுக்கலாம், பட் இவங்கள்ட்டருந்து மேக்ஸிமம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். இப்போ கோட்டக் கிளாடிடர்ஸை பொறுத்தளவு மார்டின் கப்டில், ஜேசன் ராய், முகமது ஹஃபீஸ், முகமது நவாஸ், சஃப்ராஸ் அகமத் அண்ட் முகமது ஹன்சைன். இஸ்லாமாபாத் யுனைடெட் டீமில் ரஹமதுல்லா குருபாஸ், காலின் முன்ரோ, ராசி வண்டடூசன், சதாப் கான், ஃபகிங் அஸ்ரஃப் அண்ட் ஹசன் அலி, இவங்களாம் பார்த்தோன்னா கீ பிளேயர்ஸ் ஆஃப் 2 டீம்ஸ் அப்படிங்களாம். மேக்ஸிமம் இந்த ஒரு பிளேயர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட டீமில் ஒரு 11 பிளேயர்ஸ் நம்ம கிரெடிட் பண்ணோம்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 5 அல்லது 6 பிளேயர்ஸ் மேக்ஸிமம் இருப்பாங்க. காரணம் இவங்க வந்து நல்ல ஒரு கீ பிளேயர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால் மேக்ஸிமம் இவங்கள்ட்ட வந்து பர்ஃபார்மன்ஸ் வரும் அப்படிங்கிற மட்டும் எதிர்பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா நம்ம டீம் போகலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தோன்னா ரெண்டு டீம்லேயும் டெத்து ஓவர் பவுலர்ஸ் யார் அப்படிங்கிறத நம்ம கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். காரணம் ரெண்டு சைடுமே ஃபைனல் ஓவர்ஸ் வரையிலும் கூட மேட்ச் போகலாம். அதனால் டெத்து ஓவர் பவுலர்ஸ் யார் அப்படின்னு பார்த்தோன்னா
கொட்டக் கிளாடினர்ஸை பொறுத்தளவு நசீம் ஷா அண்ட் முகமது ஹன்சன் இவங்க ஷோராகவே டெத்து ஓவர்ஸில் போடக்கூடிய ரெண்டு பவுலர்ஸ். அண்ட் இதே இஸ்லாமாபாத் யுனைடெட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா டாம் கரன் அண்ட் அசன் அலி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஓவர்ஸில் போடக்கூடிய பவுலர்ஸ். நீங்கள் எந்த ஒரு கிரிக்கெட் மேட்ச் ப்ளே பண்ணாலுமே சரி, எக்ஸ்பெஷலி T20 ஃபார்மேட் அண்ட் ஒன் டே ஃபார்மேட்டில் டெத்து ஓவர்ஸில் எந்த பவுலர்ஸ் போடுவாங்க அப்படிங்கிறத நம்ம குறிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். காரணம் அவங்க நிறைய விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். அதனால் நீங்கள் எந்த ஒரு மேட்ச் ப்ளே பண்ணாலுமே சரி, T20 ஃபார்மேட் ஓடிஐ ஃபார்மேட்டில் டெத்து ஓவர் பவுலர்ஸை நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சு வச்சுக்கணும் காய்ஸ். ஓகே கைஸ், இப்போ நம்ம டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு விக்கெட் கீப்பர்ஸில் யாரை எடுக்கலாம்? சஃப்ராஸ் அகமத் கோட்டக் கிளாடினர்ஸில் அவர் இறங்கக்கூடிய ஒரு பொசிஷன் நான் லைனப்பில் நல்லா பார்க்க சொன்னது. பிளேயர்ஸ் எந்த இடத்துல இறங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த ஒரு இது இந்த இடத்துல நமக்கு யூஸ் ஆகும். சஃப்ராஸ் அகமத் ரொம்பவுமே கீழே இறங்கக்கூடிய ஒரு பிளேயர், கட்டாயம் அந்த ஃபினிஷிங் ரோல் அப்படிங்கிற மாட்டம் ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். லாஸ்ட்டில் ஒரு 30 ரன் 20 ரன் அந்த மாட்டம் இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் இவரோட பேட்டிங் குரூஷியலாக இருக்கும். பட் நமக்கு இவர் ட்ரீம் பாயிண்ட்ஸில் வரதுக்கான சான்ஸ் இருக்கா அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல யோசிக்கணும். என்னைய பொறுத்தவரைக்கும் மேபி நிறைய விக்கெட் கொட்டக் கிளாடினர்ஸ் விட்டுட்டாங்க அப்படின்னா இந்த இடத்துல அவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். பட் இது ஒரு நல்ல பேட்டிங் பிச் அப்படிங்கும்போது இவருக்கு இந்த இடத்துல பேட்டிங் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி தான். அதனால் இந்த ஒரு மேட்சில் நம்ம சஃப்ராஸ் அகமதை எடுக்க வேணாம். நல்லா டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ணி பார்த்தோம், கிளியராகவே நமக்கு தெரியும் பேட்டிங் பிச் அப்படின்னா சஃப்ராஸ் அகமதுக்கு கடைசியில் ஒரு 2 ஓவர்ஸ் அந்த மட்டும் கிடைக்கலாம் மேக்ஸிமம். பட் நிறைய விக்கெட்ஸ் அப்படிங்கிறது இனிஷியல் ஸ்டேஜில் எடுக்க முடியாது பவுலர்ஸால் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தெளிவாக தெரியும். அதனால் சஃப்ராஸ் அகமது கீழே இறங்குறாரு அப்படிங்கிறனால நம்ம பேட்டிங்கில் அவரை ட்ரை பண்ண தேவையில்லை. அண்ட் ரஹமதுல்லா குருபாவை ஸ்லோவாகவே நம்ம ட்ரை பண்ணலாம். காரணம் ஒரு ஓப்பனிங் பேட்ஸ்மேன், நிறைய ரன்ஸும் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயர். அதனால் கட்டாயம் இவர்கிட்ட வந்து பெரிய அளவில் பெர்ஃபார்மன்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவர் ட்ரீம் பாயிண்ட்ஸில் ஷுவராகவே இருக்கிறதுக்கான சான்ஸும் இருக்குது. அதனால் இந்த இடத்துல நம்ம ரஹமதுல்லா குருபாஸை பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேட்டிங் அப்படின்னு வந்தோன்னா இஃபிடார் அகமத் 76%, அதாவது பார்த்தோன்னா 76% இந்த இடத்துல இஃபிடார் அகமதை பிக் பண்ணியிருக்காங்க. ஷுவராக அவரை நம்ம ட்ரை பண்ணலாம். காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு என்ன சொல்கிறது மிடில் ஆர்டரில் இறங்கி மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட் ஓவர் வரையுமே ப்ளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினிஷரும் கூட. அதனால் கட்டாயம் இவருக்கு எக்கச்சக்கமான எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ப்ளே பண்ணார் அப்படின்னா ஷுவராகவே நமக்கு அந்த ட்ரீம் பாயிண்ட்ஸில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் பவுலிங் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கேப்டன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா சில மேட்ச் பவுலிங் அப்படிங்கிறதும் போடுவார். அதனால் இஃபிடார் அகமதை எடுத்தோன்னா மேபி பவுலிங் போட்டாலும் நமக்கு அந்த இடத்துல விக்கெட் கிடைக்கும். ப்ளஸ் பேட்டிங் சொல்லவே தேவையில்லை, ஓரளவுக்கு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கன்சிஸ்டண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங்கில் கொடுத்துருக்காரு. டோட்டலாக 4 மேட்ச்சில் 2 மேட்ச் ட்ரீம் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஷுவராகவே இருக்காரு. அதனால் இந்த ஒரு மேட்ச்சில் நீங்கள் குறிப்பாக இஃபிடார் அகமதை பிக் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு ட்ரீம் பாயிண்ட்ஸில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் இஃபிடார் அகமதை ஷுவராக பிக் பண்ணிக்கோங்க. அண்ட் கீழே பொறுத்தலும் மார்டின் கப்டில் ஷுவராகவே இருக்கணும். நல்ல ஒரு பிளேயர், எஸ்பெஷலி ஓப்பனிங்கில் எப்படியாக இருந்தாலும் நமக்கு அந்த ஒரு 30-40 ரன் அப்படிங்கிறது இனிஷியல் ஸ்டேஜில் அடிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். அண்ட் லாங் இன்னிங்ஸும் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதனால் மார்டின் கப்டில் ஷுவராகவே பிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசன் ராய் அல்லது காலின் முன்ரோ, இவங்க ரெண்டு பேர்த்தில் ஒரு பிளேயரை தான் ஷுவராகவே ட்ரை பண்ணி ஆகணும். ஏன்னா நம்ம பவுலர்ஸ் இடத்துலையும் பிக் பண்ணி ஆகணும் அண்ட் ஆல்ரவுண்டர்ஸை பிக் பண்ணும் அப்படிங்கும்போது இவங்க ரெண்டு பிளேயரில் ஒரு பிளேயரை தான் ட்ரை பண்ணும் கட்டாயம். இதில் காலின் முன்ரோ ஓப்பன் பண்ணுறவர், ஜேசன் ராய் ஒன் டவுன். கிட்டத்தட்ட ரெண்டு பிளேயர்ஸுமே மேக்ஸிமம் ஒரே ஒரு பொசிஷன் அப்படிங்கலாம். என்னைய பொறுத்தவரைக்கும் அட்வான்டேஜ் ஆஃப் காலின் முன்ரோ அப்படிமே, காரணம் ஒரு லெஃப்ட் ஹேண்டர்ஸ் அப்படிங்கும்போது ஷுவராக அவங்க ரன்ஸ் அதிகம் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கும். அண்ட் ஜேசன் ராய் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஓப்பனிங் கொஞ்சம் செட் ஆயிடுச்சு அப்படின்னா இவருக்கான ஒரு ஓவர்ஸ் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் தள்ளி போகலாம். பட் காலின் முன்ரோ பவர் பிளேயில் நிறைய ரன் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். அண்ட் தென் அவர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபார்மில் தான் இருந்திருக்காரு. லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 15 பாயிண்ட்ஸ் தான் எடுத்திருக்காரு. பட் அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோன்னா நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது பேட்டிங்கில் வந்து பார்த்தோன்னா லாஸ்ட் 2 மேட்ச் ஷுவராகவே இருந்திருக்காரு 46 அண்ட் 97. பட் லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபெயிலியர். பட் அகெயின் நம்ம பிக் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் பிக்காக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அல்லது நீங்கள் ஜேசன் ராயும் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ட்ரை பண்ணலாம். பட் என்னைய பொறுத்தவரை நான் காலின் முன்ரோ தான் இந்த ஒரு மேட்ச்சில் பிக் பண்ண போகிறேன். அண்ட் கீழே இருக்கக்கூடிய ராசி வாண்டர் டூசன் கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கலாம். ப்ளே பண்ண எல்லா மேட்சுமே பார்த்தீங்கன்னா ட்ரீம் பாயிண்ட் 76, 52 அண்ட் 53 எல்லா மேட்ச்சுமே கட்டாயம் ரன்ஸ் அப்படிங்கிறத அடிச்சிருக்காரு. ஷுவராக இவரும் ட்ரீம் பாயிண்ட்ஸில் வரதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. அதனால் ராசி வாண்டர் டூசனையும் இந்த இடத்துல பிக் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே பொறுத்தளவு ஆசிஃப் அலி அண்ட் தென் அப்துல் பேங்கலீஸ், இவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் ட்ரை பண்ண போகிறது கிடையாது. எஸ்பெஷலி அப்துல் பேங்கலீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்கார். அதனால் ஷுவராக அவரை நீங்கள் ட்ரை பண்ண வேணாம், ஃபெயிலியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறையவே இருக்குது. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஆல்ரவுண்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா சதாப் கான் ஷுவராக இருக்கணும். அண்ட் முகமது நவாஸை கட்டாயம் பிக் பண்ணிக்கோங்க. ரெண்டு பேருமே ஒரு டாப் கிளாஸ் ஆல்ரவுண்டர்ஸ், பவுலிங்காக இருக்கட்டும் அண்ட் பேட்டிங்காக இருக்கட்டும்.
ஃபோர் ஓவர்ஸ்மே கம்ப்ளீட் பண்ணுவாங்க. டைம் சத் ஆஃப்கான் ஃபோர் ஓவர்ஸ்மே போடுவார். அண்ட் முகமது நவாஸ் மேபி நிறைய ரன்ஸ் கன்சீட் பண்ணார் அப்படின்னா அட்லீஸ்ட் மூணு ஓவர்ஸ்னாச்சும் அவர் போட்டுருவார். அதனால முகமது நவாஸ் இந்த இடத்துல பிக் பண்ணிக்கலாம். அண்ட் கீழே பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா ஓடியன் ஸ்மித் 62% அண்ட் ஃபக்கிங் அஸ்ரஃப் 15%. ஃபக்கிங் அஸ்ரஃப் கம்பேர் டு ஓடியன் ஸ்மித் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓடியன் ஸ்மித் கட்டாயம் அட்வான்டேஜ் இருக்குது. பேட்டிங் தெரியும் எப்படி ஆடுவார் அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியும். ப்ளஸ் பவுலிங் அப்படிங்கிறது நல்லா போட்டார்னா நாலு ஓவர்ஸ்மே போடுவார். அல்லது சுமாராக போட்டால் கூட அட்லீஸ்ட் டூ ஓவர்ஸ் அப்படிங்கிறது ஷுவராக போட்டுருவார். அதனால ஓடியன் ஸ்மித் எடுத்தோம்னா நமக்கு கட்டாயம் ஓவர்ஸ் அப்படிங்கிறதும் கம்ப்ளீட்டாக ஒரு ரெண்டு மூணு ஓவர்ஸ் போட்டுவார். அண்ட் பேட்டிங்கில் டீசென்ட் கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால ஓடியன் ஸ்மித் இந்த இடத்துல பிக் பண்ணோன்னா கட்டாயம் அவரும் இந்த மேட்ச்சில் ட்ரீம் பாயிண்ட்ஸில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நசீம் ஷா வந்து பார்த்தீங்கன்னா 53%. ரொம்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்மி தான். மேக்ஸிமம் ஃபர்ஸ்ட் மேட்ச் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பாருங்க 85%, அதுக்கப்புறம் 77, அப்புறம் 76, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 55, அதாவது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 60 கம்மி ஆகிட்டார். காரணம் பவுலிங்கில் நிறைய ரன்ஸ் கன்சீட் பண்ணிருக்காங்க. இனிஷியலாக நல்லா ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் தான் நான் இல்லைன்னு சொல்ல, பட் இருந்தாலும் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து பேட்ஸ்மேனுக்கு தான் சாதகமாக இருந்திருக்கு பேட்டிங் பிச் அப்படிங்கும்போது. நசீம் ஷாவுக்கு இந்த இடத்துல பெரிய அளவில் ஸ்விங் அப்படிங்கிறது கிடைக்காது. காரணம் இவர் ஒரு ஸ்விங் பவுலர், அதில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய விக்கெட்ஸ் அப்படிங்கிறது எடுக்கக்கூடிய ஒரு பவுலர். அதனால மேக்ஸிமம் இவரோட ஓவர்ஸ் இவரோட வேரியேஷன் இந்த ஒரு பிச்சில் கட்டாயம் ஹெல்ப் பண்ணாது. அதனால நிறைய ரன்ஸுக்கு தான் போவார். அதனால ஷோராக இந்த இடத்துல நான் நசீம் ஷாவை பிக் பண்ண போகிறது கிடையாது. ஹசன் அலியை பிக் பண்ணிக்கேன். காரணம் அந்த மிடில் ஓவர்ஸ் அண்ட் டெத் ஓவர்ஸில் நல்லா பண்ணக்கூடிய ஒரு பவுலர் ஹசன் அலி எக்ஸ்பெஷலி. அதனால ஷோராக ஹசன் அலியை நம்ம பிக் பண்ணிக்கலாம். அண்ட் கீழருடைய முகமது ஹன்சைனும் சேம், அவரையும் ஷோராகவே பிக் பண்ணிக்கோங்க. 140+ போடுவார். எப்படியா இருந்தாலும் இவரும் டெத் ஓவர்ஸில் நல்ல ஒரு எக்கனாமிக்கல் பவுலர். கோட்டா கிளாடியர்ஸில் அதனால ஷோராக இவரை ட்ரை பண்ணலாம். அண்ட் இன்னும் ஒரு பவுலர் எந்த டீம் சைடு ட்ரை பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5-5 அப்படிங்கிறத பிக் பண்ணிட்டோம். இன்னும் ஒரு பவுலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரவுமன் ரேசி அல்லது கொயஸ் அகமத். இவங்க கொயஸ் அகமத் வந்து பார்த்தோம்னா நிறைய கூகுளிஸ் போடக்கூடிய ஒரு ஸ்பின்னர். அண்ட் ரவுமன் ரேசி ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸ். என்னையை பொறுத்தவரை கொயஸ் அகமதை பிக் பண்ணுங்கள். காரணம் அவர் நிறைய கூகுளிஸ் போடுவார். எந்த சைடு பால் டேன் ஆகுது அப்படிங்கிறது கட்டாயம் பேட்ஸ்மேனுக்கு தெரியாது. மிடில் ஓவர்ஸில் ஸ்பின்னருக்கு கொஞ்சம் ஹெல்ப் ஆகும். ப்ளஸ் மேபி பேட்ஸ்மேன் அட்டாக் பண்ண போனாங்க அந்த இடத்துல அப்படின்னா ஷோராகவே இவருக்கு விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸும் அரௌண்ட் 40-40 கம்மியாக தான் பார்த்திங்கன்னா பிக் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது கட்டாயம் இவரை மேக்ஸிமம் எடுக்கிறதுக்கு யோசிப்பாங்க. பட் நம்ம ட்ரை பண்ணனாவே ஷோராகவே இவரோட ஓவர்ஸில் விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது கைஸ். ஃபைனலாக பார்த்தோன்னா டீம் அப்படிங்கிறத பிக் பண்ணியிருக்கோம். பவுலிங்கை பொறுத்தளவு வந்து பார்த்தோன்னா இந்த சைடு அசன் அலி எடுத்திருக்கோம். அண்ட் சத் ஆஃப்கான் ரெண்டே ரெண்டு பவுலர்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கோம். அண்ட் கோட்டா கிளாடியர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான பவுலர்ஸை பிக் பண்ணியிருக்கோம். ஓடியன் ஸ்மித், முகமது நவாஸ், கொயஸ் அகமத் அண்ட் தென் முகமது ஹன்சயன். இதில் வந்து பார்த்தோம்னா முகமது நவாஸ் நமக்கு மூணு ஓவர்ஸ் அட்லீஸ்ட் போட்டாலோ, அல்லது ஓடியன் ஸ்மித் மூணு ஓவர் அப்படின்னா கூட 6 ஓவர், அண்ட் கொயஸ் அகமத் 4 ஓவர் 10 அண்ட் முகமது ஹன்சயன் 4 14. இப்போ இன்னொரு எக்ஸ்ட்ரா பவுலர்ஸ் ஆஃப் உங்களுக்கு இஸ்லாமாபாத் யுனைடெட் டீமில் வேணும். எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் பவுலிங் அவங்க போடுறாங்க. இஸ்லாமாபாத் யுனைடெட் டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால் அந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபாஸ்ட் பவுலர் வேணும் கட்டாயம். ஏன்னா டெத் ஓவர்ஸில் போடக்கூடிய பவுலர்ஸ் அந்த இடத்துல வேணும். அந்த இடத்துல ஓரியன் ஸ்மித்துக்கு பதிலாக ரவுமன் ரேசியை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இந்த இடத்துல திரும்பியும் சொல்கிறேன், இஸ்லாமாபாத் யுனைடெட் டீம் ஃபர்ஸ்ட் பவுலிங் போடுது அப்படின்னா ஓடியன் ஸ்மித்துக்கு பதிலாக ஓடியன் ஸ்மித் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணிட்டு ரவுமன் ரேசியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கியூஸ் அகமதை கட்டாயம் ட்ராப் பண்ணாதீங்க. கட்டாயம் அவர் விக்கெட்ஸ் நிறைய எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவரை ட்ராப் பண்ண வேணாம். இஸ்லாமாபாத் யுனைடெட் ஃபர்ஸ்ட் பவுலிங் போட்டால் நீங்கள் இந்த இடத்துல ரவுமன் ரேசியை ட்ரை பண்ணுங்கள். அல்லது செகண்ட் பவுலிங் போடுறாங்க அப்படின்னா இந்த இடத்துல அவருக்கு பதிலாக ஓடியன் ஸ்மித்தே நீங்கள் பயப்படாமல் ட்ரை பண்ணலாம் கைஸ். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தோன்னா டீம் ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன். இந்த இடத்துல சேஞ்சஸ் கட்டாயம் இருக்கணும். கேப்டனாக மோஸ்ட் ஆஃப் த பர்சன்டேஜ் அப்படின்னு வந்து பார்க்கும்போது மார்டின் கப்டில் 23 அண்ட் ராஜி வனடூசன் 11 அண்ட் ரஹமதுல்லா குருபாஸ் 10% அண்ட் கீழே பொறுத்தளவு சதாப்கான் 9%. இந்த இடத்துல கட்டாயம் நான் சேஞ்சஸ் அப்படிங்கிறத கொண்டு வருவேன். முகமது நவாஸ்க்கு கேப்டன் சான்ஸ் பயப்படாமல் வைப்பேன். காரணம் 4 ஓவர்ஸ் போடுவார். அவர் என்னதான் கீழே இறங்கினா கூட டாப் ஆர்டர் மேபி லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கட்டாயம் முகமது நவாஸ் அந்த 4th டவுனில் ஷோராகவே ப்ளே பண்ணுவார். அதனால் முகமது நவாஸ் பவுலிங் அண்ட் ப்ளஸ் பேட்டிங்கில் ரெண்டுலையுமே நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கும். அண்ட் கேப்டன் பர்சன்டேஜும் ரொம்பவுமே கம்மி தான் பிக் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் ட்ரை பண்ணுறதுக்கு யோசிப்பாங்க பஸ் ஆஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுவாங்க டீமில். பட் கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. பட் நம்ம கேப்டனாக பயப்படாமல் ட்ரை பண்ணலாம். அண்ட் வைஸ் கேப்டன் வந்து யாருக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஹமதுல்லா குருபாஸ். ரெண்டுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஆப்ஷன் தான். மேக்ஸிமம் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணியிருப்பாங்க ரஹமதுல்லா குருபாஸ். பட் கேப்டனாக முகமது நவாஸை ட்ரை பண்ணால் கொஞ்சம் யோசிப்பாங்க. காரணம் எல்லா மேட்சுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ண பிளேயருக்கே எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. பட் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா கட்டாயம் பர்ஃபார்மன்ஸ் முகமது நவாஸ்கிட்ட வந்துச்சுன்னா ஷுவராகவே வின் பண்ணலாம்.
அதனால எந்த ஒரு மேட்சாக இருந்தாலுமே சரி, நீங்கள் எந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளே பண்ணாலுமே கேப்டன் வைஸ் கேப்டன் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் எதனாச்சும் ஒன்றுனாச்சும் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வர பார்க்கணும் கைஸ். இப்போ வந்து ஃபைனலாக டீம் பிடிஷன் பண்ணியிருக்கோம், கேப்டன் முகமது நவாஸ் அண்ட் வைஸ் கேப்டன் ரஹமதுல்லா குருபாஸை ட்ரை பண்ண போகிறோம். ஆஃப்டர் த லைன் அப் சேம் டீம் அப்படின்னா கட்டாயம் ட்ரை பண்ணுவோம், அல்லது பிளேயர் சேஞ்ச் ஆனால் ஃபைனல் டீம் டெலகிராமில் அப்லோட் பண்ணுவோம். டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுக்குறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கைஸ். பை பை.